ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி மிக மிக முக்கியமான ஒரு நாளுங்க. அன்று தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8வது மாதமான கார்த்திகை மாதத்துடைய 28ஆம் நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. ஆக்சுவலி இந்த நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு பார்க்கும்போது, திருக்கார்த்திகை தீபமானது வருது. அதாவது அண்ணாமலையார் தீபமானது வருது. இந்த தீபம் வரக்கூடிய நாள் அன்னைக்கு நிறைய கிரகங்களிடையே மாற்றங்களானது ஏற்பட போகுது. இந்த மாற்றங்களால் சுபயோகத்தில் ராஜ வாழ்க்கை அனுபவிக்க மாதிரி 5 ராசிக்காரங்களுக்கு பலன்கள் வந்து ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. எந்த 5 ராசிக்காரங்களுக்கு சுபயோகத்தினால ராஜ வாழ்க்கை ஏற்படும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த 5 ராசியில் உங்கள் ராசியாக இருந்ததுன்னா கூட இருக்கலாம், உங்கள் ராசிக்கு சுபயோகத்தால் ராஜ வாழ்க்கை எப்படி இருக்கோ, அந்த ராஜ வாழ்க்கையை எப்படி நாம் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத எல்லாமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து அனைவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூரிய பகவான் வந்து விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டம்தான் கார்த்திகை மாதம். இந்த மாத தொடக்கத்தில் விருச்சிக ராசியில் சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய கிரகங்களுடைய சேர்க்கையானது இருக்குது. இந்த சேர்க்கையானது திருக்கார்த்திகை வரக்கூடிய டிசம்பர் 13ஆம் தேதி பெரிய சேஞ்ச் ஆனது ஏற்பட போகுது. இதனால் நிறைய ராசிகளுக்கு அதிர்ஷ்ட பலன்கள் வந்து இந்த மாற்றங்களால் கிடைக்கும் என்பது ஜோதிடர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்படி கிடைக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் வந்து எந்த ராசிக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கார்த்திகை தீபம் வர்றது ரொம்ப விசேஷம். அதை விட இந்த நாளில் பௌர்ணமி வருது. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, மேஷ ராசியில் குரு, கன்னி ராசியில் கேது சுக்கிரன், விருச்சிக ராசியில் சூரியன், புதன், செவ்வாய், தனுசு ராசியில் சந்திரன், கும்ப ராசியில் சனி, மீன ராசியில் ராகு, இந்த மாதிரி கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைஞ்சிருக்கு. இதில் விருச்சிக ராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய டைமில் கரெக்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதனும் செவ்வாயும் போட்டி போட்டுக்கிட்டு வந்து நன்மை செய்கிற மாதிரி இருக்கிறாங்க. அதனால தான் இந்த திருக்கார்த்திகையில் இந்த 5 ராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கப் போகுது என்பது ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் ராசிகளுக்கு ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி இருந்தால் என்ன மாதிரியான ஜாக்பாட் அடிக்கும், அந்த ஜாக்பாட்டை எப்படி நாம் தக்க வைத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஃபஸ்ட்டு எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மிதுனமில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு தாங்க அடிக்க போகுது. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான ஜாக்பாட் அடிக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். மிதுன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான ஜாக்பாட் அடிக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு 6வது வீட்டில் ராசிநாதன், புதன், சூரியனோடு சேர்ந்து இந்த திருக்கார்த்திகை தீபம் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த கார்த்திகை தீபத்துக்கு பிறகு பல வகையில் சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடும். அதாவது திருமணம் போன்ற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகளாக வரும். அப்புறம் தொழில் வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு செழிப்பானதாக இருக்கும். தொழிலில் நீங்கள் பண்ணக்கூடிய முதலீடுகளுக்கு நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் புதிய லாபங்கள் கிடைக்கிறதுக்கு புதிய முயற்சிகள் எது வேணாலும் நீங்கள் செய்யலாம். அப்புறம் உற்றார் உறவினர்களிடம் உங்களுக்கு நல்லிணக்கமும் மரியாதையும் அதிகரிக்கும். அந்த நல்லிணக்கமும் மரியாதையும் அதிகரிக்கிறதுக்கேற்ப நீங்களும் வந்து நடந்து கொள்ளணும். உங்களுடைய கடின உழைப்புக்கான நல்ல பலன்கள் இந்த டைம் கிடைக்க போகுது. வியாபாரத்தில் லாபமும் பணியில் நல்ல வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கிய சார்ந்த விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும். குடும்பம் மற்றும் வேலையை சமநிலையில் வந்து இருக்கணும். குடும்பத்தில் ஒரு கண்ணுனா வேலையில் ஒரு கண்ணு, அந்த மாதிரி சமநிலையோடு செயல்படணும். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செயல்பட்டு நான் சொன்னதுக்கேற்ப நீங்கள் முதலீடு நிறைய பண்ணிங்கன்னா, மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த கார்த்திகை திருக்கார்த்திகையில் பயங்கரமான பலன் வந்து பார்க்க முடியும். அதனால் மிதுன ராசிக்காரங்க இந்த பலன்களுக்கேற்ப நடந்துக்குங்க. 2வது எந்த ராசிக்காரங்களுக்கு சுபயோகம்னா, கன்னி ராசிக்காரங்களுக்கு சுபயோகம். கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான சுபயோகம் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு
தைரியஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதனுடைய சஞ்சாரம் திருக்கார்த்திகையில் நடக்குது. இதனால் தைரியத்தை தர்ற மாதிரி உங்களுக்கு பல விஷயம் செவ்வாய் பகவான் வந்து கொடுக்க போகிறாரு. இந்த டைம் உங்கள் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு காரணமாக வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். தொழில் ரீதியாக நல்ல பெயரும் உங்களுக்கு கிடைக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் எதையும் மிஸ் பண்ணாமல் எல்லா தொழில் வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்ளணும். உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி செயல்பட்டீங்கன்னா முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் அனைத்து முயற்சிகளும் வாழ்க்கை துணையுடைய ஆதரவு கிடைக்கும். தனிப்பட்ட முயற்சிகளில் கூட நீங்கள் செய்யக்கூடியது உங்களுக்கு முன்னேற்றமாக இருக்கும். ஆடம்பர செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் செலவு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு பயங்கரமான முன்னேற்றம் உண்டு. ஸோ இது கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்ட யோக பலன். மூன்றாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம்னு பார்த்தீங்கன்னா விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு. விருச்சக ராசிக்காரங்களுக்கு சூரியன் மற்றும் புதனுடைய சேர்க்கை உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால புதத்திய யோகமும் ராசிநாதன் செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறதுனால பல வகையில் நன்மை தருவதாக இந்த திருக்கார்த்திகையானது அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு தொழில் ரீதியாக பெயரும் புகழும் அதிகரிக்கும். துணையோடு ஈகோ பிரச்சனை வரும், அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. திருமண உறவில் இணக்கமான சூழ்நிலை இருந்தால் அந்த ஈகோலாம் போகும். உங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் இதுவரை முன்னெடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே நற்பலனை அனுபவிக்க முடியும். பணியிடத்தில் உங்கள் சிறப்பான வாதத்தால் அடையாளத்தை உங்களுக்கு நிரூபிக்க முடியும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தினசரி யோகா மற்றும் தியானம் செய்கிறது பல நன்மையை கொடுக்கும். அதனால் அதெல்லாம் வந்து செய்து பாருங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான யோக பலன் கிடைக்குங்க. அடுத்து மூலாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்குன்னா மகர ராசிக்காரங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. மகர ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன யோக பலன் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியில் சூரியன் பயிற்சி இருக்கக்கூடிய இந்த திருக்கார்த்திகையில் மகர ராசிக்காரங்க உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல பல ஆதாயங்கள் கிடைக்க போகுது. தொழில் ரீதியாக முன்னேற நீங்கள் முடிவுகள் வந்து கண்டிப்பாக இப்போ பெற்றிட முடியும். உங்கள் உறவுகளில் பரஸ்பர புரிதலும் அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் தொழிலில் கடந்த கால முதலீடுகளில் இப்போ நீங்கள் எதிர்பாராத லாபங்களெல்லாம் வந்து பார்க்க முடியும். நல்ல ஆதாயங்கள் பெறுவீங்க. பணியிடத்தில் உங்களுடைய கடின உழைப்புக்கு மேலதிகாரிகள் வந்து பாராட்டு கொடுப்பாங்க. சமூக பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கும். அதற்காக செலவுகள் செய்ய வேண்டியது இருக்கும். உங்களோடு உடன் பிறந்தவர்களோடு அனுசரித்து செல்வது நல்லது. அது ஒன்று பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்ட பலன் மட்டுமே கிடைக்கும். இது கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. சாரி, மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்ட யோக பலன். நெக்ஸ்ட்டு கும்ப ராசிக்காரங்களுக்கு ஐந்தாவதாக யோக பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. கும்ப ராசிக்கு என்ன யோக பலன்கிறத பார்க்கலாம் வாங்க. கும்ப ராசிக்காரங்களுக்கு பத்தாம் இடமான தொழில்ஸ்தானத்தில் சூரியனுடைய சஞ்சாரமானது நடக்கக்கூடிய நாளில் திருக்கார்த்திகை வருது. அதோடு புதன் மற்றும் செவ்வாயுடைய இருக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய எந்த ஒரு முயற்சியிலும் மற்றவர்களுடைய ஆதரவு பாராட்டும் வந்து கிடைக்கும். வேலையில் இதனால் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். பணியிடத்தில் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. மன உறுதியும் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதனால் உங்களுடைய பணியை ஈஸியாக செய்ய முடியும். ஈஸியாக செய்ய செய்ய உங்களுக்கான பதவி உயர்வு லாபம் பெற்றிட முடியும். குடும்பத்தில் துணை மற்றும் தாயுடைய ஆதரவு சிறப்பாக கிடைக்கும். அதை வைத்து கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகலாம். இந்த டைம் உங்கள் அகங்காரத்தை ஒதுக்கி வைங்க. பேச்சில் இனிமையை கடைபிடிங்க. இதை நீங்கள் கடைபிடிச்சாவே உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. ஸோ இந்த டைம் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ராசிக்கு யோகமான பலன் நிறைய இருக்குது. ஸோ இந்த திருக்கார்த்திகையில் சுப யோகத்தினால ராஜ வாழ்க்கையை இந்த ஐந்து ராசிக்காரங்க தான் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ண இந்த பலனை அவங்கவுங்க அவங்கவுங்க ராசிகளுக்கு இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருப்பீங்க. அந்த ஐந்து ராசியில் கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருந்தீங்கன்னா இதற்கேற்ப அதிர்ஷ்ட பலனை அனுபவிக்க தயாராகுங்க. மேலும் இந்த பலனை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி இந்த வீடியோவில் இருந்ததுன்னா இந்த முக்கியமான தாள்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சும் பயனடையட்டும். அதாவது தெரிஞ்சு அவங்களும் அவங்களோட ராசிக்கேற்ப நடந்து பயனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொகையோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.